शिमारू के नए वीडियोस के लिए सब्सक्राइब कीजिए और बेल आइकन को दबाना ना भूलें। இங்க பாருங்க, என்னோட கனவு இப்ப நனவாக போகுது. இந்த வீட்டோட வாரிசு சீக்கிரமா வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. என்னால மனசு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு விஷயம் சொல்லவா, இந்த குழந்தை இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப லக்கி. ஏன்னா இந்த குழந்தைக்கு தெரியாது அதோடைய அத்தை அத ரொம்ப ரொம்ப நேசிக்க போறான்னு. அஞ்சலி, நீங்க எப்படி இங்க? என்னாச்சு, அண்ணனை உள்ள வந்து சொல்ல மாட்டியா? வாங்க உள்ள வாங்க. என்ன திடீர்னு வந்திருக்க? என்ன பண்றது அத்த? எப்போ அஞ்சலி கர்ப்பமானு கேள்விப்பட்டனோ என்னால எதுலயும் ஃபோகஸ் பண்ண முடியல. அதான் நேர்ல வந்து வாழ்த்து சொல்லலாம்னு வந்துட்டேன். அதான் காலையிலேயே கிளம்பி வந்துட்டேன். நல்ல வேலை பண்ணப்பா. ஏய் ரமேஷ், நீ எப்போ வந்த? இப்போதான். வணக்கம் மாமா. வணக்கம் வணக்கம். அஞ்சலி, உனக்கு என்னாச்சு? அண்ணன் வந்ததுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது என்னன்னா, அண்ணன் திடீர்னு வந்துட்டார்ல, அதான் எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. நீங்க எல்லாரும் உட்காருங்க, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். உட்காருங்க. இங்க பாருப்பா, காஜலுக்கு திடீர்னு அவசரமா கல்யாணம் நடந்துருச்சு, அதனாலதான் எங்களால யாரையுமே கூப்பிட முடியல. அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. என்னாச்சுங்க, நீங்க ஏன் திரும்ப வந்துட்டீங்க? என் உடம்புக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நீ ஒரு வேலை செய். நீ உன் அம்மா கிட்ட போ, நான் இப்ப வந்துடுறேன். நான் தான் சொல்றேன், நீ போ, நான் பின்னாடி வந்துடுறேன். போ வா காஜல். வணக்கம்ண்ணா. வணக்கம்மா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? கஜல், உன் புருஷன் எங்க காணோம்? இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அஜித், என்னமா காஜல், மாப்பிள்ள எங்கம்மா? அம்மா, அவரு காலையில இருந்து அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு. சரியா தூங்கவே இல்லை, மாத்திரை சாப்பிட்டுட்டு படுத்துட்டாரு. இப்ப நான் எழுப்பினாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அஞ்சலிக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் வருவேன்ல, அப்ப வந்து நான் அவரை மீட் பண்றேன். சரியா? சரிங்க, நான் அப்ப கிளம்புறேன். சரிப்பா, கவனமா இருமா. Thank you.
அஜித் நீயா? இன்ஸ்பெக்டர் சார் எங்க இருக்காரு? ஏன், என்னாச்சு? அர்ஜென்ட்டா ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். என்ன விஷயம் யாதவ்? சார் சார் சார், என் ஒய்ஃப் அஞ்சலி மத்தியானத்துலேருந்து வீட்டில் இல்லை. அவளோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கு. சார் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார். பக்கத்தில் எங்கேயாவது போயிருப்பாங்க, வந்துருப்பாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள் சார். உங்களுக்கு எதுவும் புரியல சார். சார், உங்கள் ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நாங்கள் அக்கம் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் தேடிடுறோம் சார். ஆனால் அவங்கள பற்றின எந்த ஒரு தகவலும் இல்லை சார். அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சார், அதனால தான் இவ்வளோ டென்ஷனாக இருக்கு. சார் தயவு செஞ்சு சீக்கிரம் அவளை தேடி கண்டுபிடிங்க சார், ப்ளீஸ் சார். ஓகே, நான் பார்க்குறேன். அவங்க ஃபோட்டோஸ் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? ஃபோட்டோ ஃபோட்டோ ஃபோனில் இருக்குது சார். சார் யாதவ் சார், இந்த போட்டோட காப்பீஸ் எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணுங்க. ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா உடனே சொல்ல சொல்லுங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நாங்கள் வரோம். ஒரு வேலை உங்கள் ஒய்ஃப் வீட்டுக்கு வந்துட்டா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். ஓகே சார். என்னாச்சு? அது மாப்பிளையும் பிரகாஷ் இன்னும் வரவே இல்லையே, அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா, அவங்க இப்ப வந்துருவாங்க. பிரகாஷ், என்னாச்சு? போலீஸ் என்ன சொன்னாங்க? அம்மா, மருமக எங்க? மாதவ் அவங்க அஞ்சலியை தேடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. என் மருமகளை நீங்க தான் காப்பாத்தணும் கடவுளே. சார், கண்ட்ரோல் ரூம்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. காட்டுல எரிஞ்சு போன சடலம் ஏதோ இருக்கான். எரிஞ்சு போன சடலம்? சரி, வண்டிட அங்க போய் பார்க்கலாம். இந்த பக்கம் சார், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். சடலம் மொத்தமா எரிஞ்சு போயிருக்கு. இறந்தது பொண்ணு மாதிரி தெரியுது. நீ ஒன்னு பண்ணு, உடனே ஆம்புலன்ஸ் வர சொல்லி இதை போஸ்ட்மார்டம் பண்ண சொல்லு. ஓகே சார். அப்புறம் இங்க பக்கத்துல ஏதாவது இருக்கான்னு போய் பாருங்க. இந்த பாடியில இருந்த லாக்கெட் இது உங்களுக்கு தெரியுதா? சார், இது இது அஞ்சலியோடது. அஞ்சலி, அஞ்சலி. இவங்க கழுத்து நினைச்சு கொண்டதுக்கு அப்புறமா எரிச்சிருக்காங்க. உங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இருக்கா சார்? இவளுக்கு யார் கூடவும் எந்த பகையும் இல்லை சார். இவளை போய் யார் கொலை பண்ணிருப்பா? நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே போய். யாதவ் சார், அஞ்சலியுடைய பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லு. நம்ம அவங்களையும் கண்டிப்பாக விசாரிச்சு ஆகணும். ஓகே சார். உங்க சகோதரியே ரொம்ப மோசமான முறையில் கொண்டு இருக்காங்க. அப்படின்னா யாரோ ஒருத்தர் இவங்களை அந்த அளவுக்கு வெறுத்திருக்கணும். அவங்க மாமியார் வீட்டில் அவங்களுக்கு எந்த எதிரியும் இல்லைன்னு சொல்றாங்க. பட் நான் உங்களையும் கேட்கறேன் சார், உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா சார்? அவங்க மாமியார் வீட்டில் அவங்க பாவம் என்ன சொல்லுவாங்க? அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க வீட்டில் என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்படின்னா சார், அதெல்லாம் அந்த அஜித் அவங்க பொண்ணோட புருஷன். நீங்க அஞ்சலியை பத்தி அவனை கூப்பிட்டு விசாரிங்க. என்னால நிச்சயமா இதை உறுதியா சொல்ல முடியும். அவன் தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கான். உங்களுக்கு எந்த மாதிரி தோணுது? ஏன்னா அவன் என் தங்கச்சியை காதலிச்சுக்கிட்டு இருந்தான். இவ்வளவு வருஷமா அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தான்.
அஞ்சலி, அஞ்சலி, நான் சொல்றதை கேளு, நில்லு. நில்றா, என் தங்கச்சியை தொந்தரவு பண்றியா? இதுக்கப்புறம் இந்த ஏரியாவை பார்த்தேன், உடைச்சு போட்டுருவேன். நீ போகல. கிராமம் முழுக்க எங்க மானத்தை வாங்கிட்டான். அஞ்சலிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நாங்க அவளை இவ்வளவு தூரம் கல்யாணம் பண்ணி வச்சோம். அவன் அஞ்சலி நேசிச்சாங்களா சார்? அவ ஒரு அப்பாவி. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, அதாவது எது சரி எது தப்புன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம், கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் மாமியார் வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவளுக்கு அங்க நிம்மதியான வாழ்க்கை. இப்பதான் அவன் கன்சீவ் ஆனா. சார், இப்ப நீங்களே சொல்லுங்க, அவ சந்தோஷமா இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? அந்த பொறுக்கி இவளை தேடி இங்கேயே வந்துட்டான். அவன் என் கண்ணு முன்னாடி வந்ததும் அவனை நாங்க பார்த்ததும் நான் என் கண்ட்ரோலை இழந்துட்டேன். அஜித், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் தங்கச்சியை ஃபாலோ பண்ணி இங்க வரைக்கும் வந்துட்டியா? அண்ணா சொல்றதை கேளுங்க, நான் அஞ்சலி பின்னாடி வரல. அந்த விஷயம் நடந்து முடிஞ்சு பல வருஷம் ஆச்சு. நான் 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 அப்பவே மாறிட்டு இருந்தேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. காஜல் தான் என் மனைவி. எனக்கும் அஞ்சலிக்கும் உண்மையாகவே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொன்னா கேளுங்க. அப்போ அண்ணா, நீங்களே பார்த்தீங்கன்னு அஞ்சலி அவங்க புருஷனோட எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கன்னு. இப்போ அடுத்ததா அவங்க வீட்டில் இன்னொரு குழந்தை பிறக்க போகுது. நீங்க மாமாவா போறீங்க. அண்ணா சொல்றது கேளுங்க ப்ளீஸ், எங்க தப்பா எதுவும் பண்ணாதீங்க. எங்க உறவே முறிஞ்சு போயிடும். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு ப்ளீஸ். நாங்க எங்க லைஃப்ல இப்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கோம். அவன் சொன்னது என்னவோ சரின்னு நினைச்சேன். அதனாலதான் அவன் மாமியார் வீட்டுல நான் எதுவுமே சொல்லவே இல்லை. நான் அன்னைக்கே சொல்லியிருக்கணும், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். சார், நான் என்ன சொல்றேன்னா, அவன் பழி வாங்கறதுக்கு தான் அஞ்சலியை கொண்டிருக்கான். நீங்க ப்ளீஸ் அவனை புடிங்க சார்.